Hi, hello, brothers and sisters. Welcome back to Smart Tamil. So, I'm in the video and interesting mission. Papa, I'm going to show you the candy bar over here. And the video pull up. And if you're getting here, this is the reason I feel so little. Rumble simple. I'm going to channel Patina, which is not so we get the room. So, I'm the channel of Patina. I'm information based on videos put over to go. So in the event la ungalku pidicha amount edha irundha appadina kandipa comment la solunga so indha football amount seriously super ah irukku but unnal neenga vaanga thevailai abindradha na solluven ena indha 290 irundhi engitta appdi nichukengala na iniki night poi oru biryani saapduven very tharam but indha information ah paaka naama indha video la varala okay va future la free fire la oru video varapodu video la sorry oru enna solradhu event varapodu yes oru naal dhaan video kolla adukulla yenda ipdi confuse pandringa abindina vishayam kedaiyadhu ரொம்ப சிம்பிளா ரைட் ஓகே அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50% ஆல் ஸ்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது 5th ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு ராயல் ரன்ஸ் பண்ண போவாங்களா இந்த ராயலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இல்லை ஒரு சில கன் ஸ்கின்ஸு அப்புறம் ஃபிஸ்ட் ஸ்கின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டு அப்புறம் இந்த டாப் அப் இவெண்ட்டில் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் பண்டில் விட்டுருப்பானுங்க அதோட மேல் வெர்ஷனை கொண்டு வந்து இந்த ராயலில் விட்டுருக்கானுங்க எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க ஏன்னா வேறு ஏதாவது ஈவெண்ட் நல்ல ஈவெண்ட்டாக விட்டுருக்கலாமேடா அப்படின்னு தோணுது உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கும் தோணுச்சு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வர போகிற கன் ஸ்கின் ஸோ க்ரோஸா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ஆர்மல் பெனிட்ரேஷன் கொடுத்துருக்கானுங்க பட் மூமெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸு க்ரோஸா பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பர்பிள் கலரில் கொடுத்துருக்கானுங்க இதுக்கு முன்னாடி இந்தியன் சர்வரில் நிறைய பர்பிள் பேஸ் பண்ண ஈவெண்ட்ஸ் அதாவது பர்பிள் கலர் பேஸ் பண்ண ஈவெண்ட் வந்திருக்கு பட் ஏன்னா இது 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் அப்படின்னால கன் மேலே 5 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க நீங்கள் என்ன எஃபெக்ட் கொடுத்தாலும் கேமை நீங்கள் திருப்பி நிமித்தது ரொம்ப கஷ்டம் தம்பி அப்படின்றத மட்டும் நான் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறேன் பட் இருந்தாலும் ஸ்கின் எப்படி இருக்கீங்கன்னா ஒரு நல்லா இருக்குது டபுள் ஆர்மல் பெனிட்ரேஷன் சீரியஸ்லி நல்ல விஷயம் தான் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வரப்போகிற ராயல் ஸோ இந்த மேல் பண்டில் தான் வரப்போகுது மேல் பண்டில் பார்க்கறதுனால ஜிகி ஜிகி ஜிகான் தான் இருக்குது பட் இருந்தாலும் நாங்கள் வாங்கணும்னா நீங்கள் ஸ்பின் பண்ண சொல்லுவீங்க அதுவும் ஒரு ஸ்பின் 50 நேம்ண்டு ஸ்பின் கூட ஓகே அது கீழே பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த 100 டோக்கன்லாம் இந்தியா சர்வர் வரும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அந்த 100 டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் இருக்கிற 4 பொருள் ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு பொருளுக்கும் 100 டோக்கன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் அப்படிங்க பாருங்கள் லிமிட்லெஸ் பஞ்ச் அப்படின்னு சொல்ல போய் இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கா இதை விட நல்ல ஃபிஸ்ட் ஸ்கின் நிறைய வந்திருக்கு அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரோஸா ஸ்டெர்லிங் ஃபியூச்சர் ஃபியூட்டர்னிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்கின் எல்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்தோம் ஸோ சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ஆர்மல் பெனிட்ரேஷன் மூமெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸு இது என்றைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஸோ 22ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் கூட நல்லாயிருக்கு பட் இது இங்கேயும் பார்த்துருக்கேன் இந்த டிசைனை இல்லை இது ஏதோ ஃபுட்பால் கார்ட்டூன்லேயும் ஏதோ ஒரு கார்ட்டூனில் பார்த்துருக்கேன் அதை தான் அவனுக்கு காப்பி அடித்து போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மேப் லான்ச் பண்ணியிருந்தானுங்க இந்த மேப் ரொம்ப பெருசாக இருக்குது ப்ரோ கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணது நான் திங்க் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேட்டுச்சு போல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு எரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேப்பை வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து க்ளோஸ் காம்பேக்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இது எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் நல்லா தான் இருக்குது பட் லான்ச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ப்ளே பண்ணிட்டு சொல்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டின் பீரோட கேரக்டர் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க இந்த கேரக்டர் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ டோக்கன்ஸ் மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவர் கையில் ஒரு டோக்கன் இருக்குது பார்த்துக்கிட்டீங்களான்னு தெரியல இருங்க காட்டுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் இருக்கும் ஸோ அந்த டோக்கனை வந்து நான் காட்டுறேன் இருங்க ஒரே ஒரு நிமிஷம் ஸோ அந்த டோக்கனில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஷேப்பில் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த டோக்கனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ணுவோம் ஓகேவா அந்த மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ண ஒரு டவர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகும் ஸோ அந்த டவரில் ஃபைனல் ரிவார்டில் தான் இந்த ஜஸ்டின் பீபர் கேரக்டர் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க வித் பண்டிலோட ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த டோக்கன் தான் அது பார்த்துருப்பீங்க ஒரு பர்பிள் கலரில் 5 மாதிரி இருக்கும் இந்த டோக்கன் தான் பாருங்கள் இதை திருப்பி கரெக்டாக அந்த இடத்துல வச்சோடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பீபர் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவானுங்க
இதெல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க, ஈவெண்ட்டை தான் சொதப்பிடுறீங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. ஸோ இந்த 50% ஆஃபர் ஸ்கீனை பற்றிலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு ஜஸ்டின் பீபர் கேரக்டரை எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்டை பற்றி நான் சொல்லியாச்சு. பீபரில் பெருசாக ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றதான் ஃபேக்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமண்ட் ஈவெண்ட்டு, ஓகேவா, இந்த டைமண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது ப்ரோ. ஈஸியாக வந்து முடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் கேம் மறைச்சிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில டாஸ்க் வந்து கொடுத்துருப்பானுங்க. இதில் என்னென்ன டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க்கை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் 20ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் போது 27ஆம் தேதியும் ஓப்பன் ஆகும் போது, ஓகேவா, 20ஆம் தேதி ஓப்பன் ஆகிறதுல 1035 டைமண்ட் நீங்கள் எடுக்கலாம். ஸோ 27ஆம் தேதி ஓப்பன் ஆகிறதுல 1250 டைமண்ட், 280 டைமண்டு. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியும் இந்த ஈவெண்ட்டில் ஒரு இதே மாதிரி ஒரு புது டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும் போது அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோக்கன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1070, ஓகேவா. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளைமபிள் அப் டூ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4350 டோக்கன்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீசார்ஜ் ஈவெண்ட் பேஸ் பண்ணுற டாஸ்க்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ டைமண்ட்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ வந்து இந்த டைமண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நான் ஃபாரின் சர்வரில் செக் பண்ணுறதுக்கும் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. நம்மளுக்கும் அதே மாதிரி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சீரியஸ்லி கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, இவனுக்கு நம்மளை கடுப்பேற்றது என்ன புதுசாக அதனால் சொல்ல வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இதை வாங்கினாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 390 இந்த டோக்கன்ஸ் இருக்குது, அது சாரி இந்த பர்பிள் கலர் டைமண்ட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 9 டைமண்ட் இருக்கணும் உங்ககிட்ட. அது வந்து நார்மல் ஒரிஜினல் டைமண்ட், ஓகேவா, பர்மனன்ட் டைமண்ட். அது இருந்தால் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியும் இந்த ப்ளூவாலாம். அதுக்கும் டைமண்டாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஸோ இந்த எமௌண்ட் நினைக்கிறேன், இந்த எமௌண்ட் இப்போ வந்து ஸ்டோரில் வந்து 50% ஆஃபரில் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 டைமண்டு. பட் இதே எமௌண்ட்டை நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி ஃப்ரீ ஈவெண்ட்ஸும் ரொம்ப ரேர் தான் விடுறது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துக்கோங்க அப்படின்றத ஃபேக்ட். பட் எதை எடுக்கிறீங்களோ இல்லையோ இந்த கேரக்டர், அதாவது இந்த என்ன கேரக்டர் இது, ஓமர், எஸ் ஓமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. கேரக்டர் வித் பண்டில் நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் பக்கத்தில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அப்படியே 3 ஃபிங்கரை வச்சு அப்படியே ஒரு நாமத்தை போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இடும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணிங்கன்னா ரேண்டமாக ஒருத்தருக்கு வீக்லி மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், நிறைய நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுறேன். பை பீஸ் அண்ட் நவீன சவுண்ட்.